நாமக்கல் மாவட்ட தேர்வு மையங்களில் 12 வகுப்பு மாணவர்களிடம் மைக்ரோ செராக்ஸ் பிட் பேப்பர்கள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் அரை கண்காணிப்பாளர்கள் 11 பேரை சஸ்பெண்ட் செய்து பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க. வணக்கம். இந்த மைக்ரோ லெவலிலே மாணவர்கள் பிட் பேப்பர் தயார் செய்து எடுத்து சென்ற விவகாரத்தில் 11 பேர் அந்த ஆசிரியர்கள் அந்த தேர்வுத்துறையிலே ஈடுபட்டிருந்த கண்காணிப்பாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக தேர்வுத்துறை இயக்குநர் உத்தரவிட்டிருக்கின்றார். கடந்த 7ஆம் தேதி நடைபெற்ற அந்த தேர்வு பொறுத்தவரையிலே அதில் பல்வேறு மாணவர்கள் அந்த நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அருகே இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளிலே பயின்று வரக்கூடிய மாணவர்கள் தேர்வு அறைக்கு எதிரிலே இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் கடையில் அதிகமான கூட்டம் இருப்பதை கண்டறிந்து அங்கு சென்ற அந்த தேர்வுத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்விலே மேற்கொண்டனர். அங்கு மாணவர்கள் தங்களுடைய அந்த கணித பாட புத்தகத்தை கொண்டு மைக்ரோ லெவலிலே பிட் பேப்பர் தயார் செய்திருப்பது கண்டறியப்பட்டது. இதே போல பல்வேறு தேர்வுகளுக்கும் அவர்கள் இந்த மாதிரி மைக்ரோ லெவல் பிட் தயாரித்து தேர்வு அறைக்கு கொண்டு சென்றார்களா என்ற சந்தேகமும் இருந்து அது தொடர்பான விசாரணையும் நடத்தப்பட்டது. அந்த சம்பவத்தன்று கணிதத்திற்கான அந்த வினாத்தாள் மற்றும் அதே போல வணிகவியல் போன்றத்திற்கான அந்த பாடத்தேர்வுகள் நடைபெற்றது. அந்த பாடத்தை பொறுத்தவரையிலே அந்த பள்ளியிலே எந்த மாணவரும் விட்டடித்ததாக அவர்கள் யாரும் தேர்வு செய்யப்படவில்லை. ஆனால் அந்த மாணவர்கள் அந்த விட் அடிப்பதற்கு தேவையான அந்த துண்டு காகிதங்களை தயார் செய்த விவகாரத்தில் அதிகாரிகள் அந்த காகிதங்கள் அனைத்தையுமே கைப்பற்றி அவற்றை மாணவர்களிடமிருந்து கைப்பற்றியிருந்தார்கள். இந்த விவகாரத்தில் அங்கு பணியில ஈடுபட்டிருந்த 11 பேர் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இனி வரக்கூடிய தேர்வுகள், அதாவது எஞ்சியிருக்கக்கூடிய இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த தேர்வுகளிலே அவர்கள் அந்த தேர்வு பணிக்கு செல்ல முடியாது எனவும் தொடர்ந்து இந்த விசாரணையானது நடைபெற்று வருகின்றது. இந்த சம்பவம் நடந்து 5 நாட்களுக்கு மேல் ஆகக்கூடிய நிலையிலே தற்போது அந்த விசாரணையானது நடத்தி முடிக்கப்பட்டு தற்போது அதிலே இந்த தவறு செய்தவர்கள், அதாவது இந்த கண்காணிப்பு பணியிலே ஈடுபட்டிருந்தவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் இந்த ஆர்டரிலே அந்த விவரங்கள் குறித்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளஸ் டூ தேர்வு எழுதிய மாணவர்கள் அந்த பிட் பேப்பர் கொண்டு சென்ற விவகாரத்திலே தேர்வுத்துறை சார்ந்த 11 பேர் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக தேர்வுத்துறை அதிகாரி தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.